வெல்கம் டு கண்களில் விழுந்த காதல் இதயம் எபிசோட் நம்பர் 35. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. வீடியோஸ் அண்ட் ஆட்ஸு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட். பேஜ் 1. பாரு மாமா, போய் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வாங்க. ஆதி, ஓகே டவல் கொடு. பாரு போய் ஆதிக்கு டவல் எடுத்து கொடுக்க போகிறா. அப்போது ஆதி, ஓய் எனக்கு இது வேணாம். பாரு, பின்ன நீங்கள் தானே டவல் கேட்டீங்க. ஆதி, எனக்கு நீ யூஸ் பண்ண டவல் தான் வேணும். பாரு, மாமா. ஆதி, கொடுத்தா நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், இல்லைன்னா நான் இங்கேயே படுத்துப்பேன். பாரு, மாமா அடம் பிடிக்காதீங்க மாமா, தோ டவல் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. ஆதி ஹாப்பியாக டவல் வாஷம் பிடிச்சிட்டு வாஷ்ரூமுக்கு போகிறாங்க. பாரு சிரிச்சுட்டே ஏர் கோம் பண்ணி பால்கனி போய் வெளியே பார்த்துட்டு இருக்கா. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஆதி ஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாரு போய் பேக்கப் பண்ணுறாரு. பாரு, மாமா ஃப்ரெஷ் ஆகிட்டிங்களா? ஆதி, ஆமாம் பண்டாட்டி, நமக்கு ஈவினிங் வாக் போயிட்டு வரலாமா? பாரு, ஆமாம் மாமா போயிட்டு வரலான்னு சொல்லி திரும்பி ஆதியை பார்க்குறா. மாமா, நீங்கள் எப்போ ஷர்ட் தானே போடுவீங்க? இப்போ டிஷர்ட்டில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஆதி, என் பொண்டாட்டியை விடவா, நீயும் இந்த ட்ரெஸ்ஸில் க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி பாரு கணத்தில் கிஸ் பண்ணுறாரு. தென் ரெண்டு பேரும் மூவ் டு அவுட். பேஜ் 2. ஆதி, பொண்டாட்டி இன்னைக்கு ஜஸ்ட் இங்கே வாக் பண்ணிட்டு வருவோம், நாளைக்கு சைட் சீயிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா? பாரு, நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான் மாமா. தென் அங்கேருந்து ஸ்டார் பாக்ஸ்லேருந்து ரெண்டு காஃபி வாங்கிட்டு அப்படியே ரெண்டு பேரும் கை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே குட்டி வாக் போகிறாங்க. ஆஃப்டர் தட் ரீச் த ஹோட்டல் அண்ட் தே போ ஜஸ்ட் ஃப்ரெஷ் அப். ஆதி, பொண்டாட்டி உனக்கு பசிக்கலையா? பாரு, பசிக்குது மாமா. ஆதி, சரிவா பஃபட் டின்னர் தான் சாப்பிட்டு வரலாம். ஆதி பாரு பஃபெட் ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே ஆல்மோஸ்ட் எல்லா ஃபுட்ஸும் இருக்குது, சைனீஸ், காண்டினென்டல், இட்டாலியன், அரபிக் எக்ஸெட்ரா. பட் இந்தியன் ஃபுட் மட்டும் இல்லை. ஆதி அதை நோட் பண்ணுறாரு. ஆதி மைண்ட் வாய்ஸ், இந்தியன் ஃபுட் எதுவும் இல்லை, பொண்டாட்டி எப்படி சாப்பிடுவா? ஆதி அங்கேருந்து வெயிட்டர்ஸ் கிட்டே கேட்குறாரு. டின்னர் ஸ்லாட்டில் இந்தியன் ஃபுட் இல்லை, ஆஃப்டர்நூன் ஸ்லாட் மட்டும்தான் இந்தியன் ஃபுட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆதி கன்ஃபியூஷனாக நிற்கிறாரு. பாரு, என்னம்மாம்மா சாப்பிட வந்துட்டு சாப்பிடாமல் எதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆதி, அது வந்து பொண்டாட்டி இங்கே இந்தியன் ஃபுட்ஸ் இல்லை, ஸோ நீ கொஞ்சம் டிஸ் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு ஓகேவா? பாருக்கு அதை கேட்டதும் ஐயோன்னு ஒரு ஃபீல் வருது. பேஜ் 3. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் ஓகே மாமான்னு சொல்லி ஆதி கூட சாப்பிட போகிறா. ஆதி அவருக்கு அண்ட் பாருக்கு ஃபுட் சர்வ் பண்ணிவிட்டு பாருவை கூப்பிட்டு டேபிளில் போய் உட்காராரு. பாருக்கு ஃபுட் பார்த்தது இதை சாப்பிடணுமா இல்லை வேணாமான்னு திங்கிங். பாரு மைண்ட் வாய்ஸ், கடவுளே எப்படி அதை சாப்பிட்றது, சாப்பிட்லன்னா மாமாவும் சாப்பிட மாட்டார். எப்படியாவது சாப்பிடணும்னு நினச்சி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொஞ்சமாக சாப்பிட்றா. ஆதி வந்து கவனிக்கிறாரு. தென் ஆஃப்டர் ரெண்டு பேருமே ரூமுக்கு போகிறாங்க. ஆதி 5 மினிட்ஸ் போண்டாட்டின்னு சொல்லி ஃபோனில் ஏதோ பண்ணுறாரு. அதுக்குள்ளே பாரு ஒளி வாஷ்ரூமுக்கு போகிறாள். பாரு போகிற ஸ்பீடை பார்த்து ஆதியும் பின்னாடி போகிறாரு. பாருக்கு ஃபுட் பிடிக்காமல் சாப்பிட்டதுனால வாமிட் பண்ணுறா. ஆதி அவளுக்கு பேக் தடவி கொடுக்குறாரு. தென் ஃபேஸ் வாஷ் பண்ணி ஆதி டவல் கொடுக்குறாரு. ஆதி தோலை சாஞ்சிட்டே அவளை கூட்டிகிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாரு. பாரு, இங்கேயே உட்காருங்க மாமா. ஆதி பக்கத்தில் உட்காந்து பாரு ஆதி மட்டில் படுக்கிறா. ஆதி, முன்னாடி ஹாஸ்பிட்டல் போகலாமா? பாரு, வேணாமாம்மா, அது ஃபுட் பிடிக்கலாமாம்மா அதான். ஆதி, பிடிக்காமல் எதுக்கு நீ சாப்பிட்ட? பேஜ் நம்பர் 4. பாரு, நான் சாப்பிடாமல் நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் இப்போ பரவாயில்லம்மாம்மா. ஆதி வாட்டர் எடுத்து பார்வை குடிக்க வைக்கிறாரு. ஆதி, சாரி பொண்டாட்டி, என்னால் தானே இப்படி. பாரு, மாமா நீங்கள் இப்போ எதுக்கு சாரி கேட்குறீங்க? அதான் எனக்கு ஒன்றும் இல்லையே. சேம் டைம் காலிங் பெல் அடிக்குது. ஆதி, பொண்டாட்டி இது நான் இப்போ வரேன்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணுறாரு. தென் ஆஃப்டர் ஆதி, பின்னாடி வா ஃபுட் சாப்பிட்லாம். பாரு, மறுபடியுமா? எனக்கு வேணாமாம்மா. ஆதி, குட்டி வா, இப்போ வாமிட் பண்ணி ஸ்டமக் எம்டி ஆகிடுச்சுல, கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இன்னும் பசிக்கும், ஸோ இப்போ நீ வா சாப்பிட்லாம். பாரு, மாமா வேணாமாம்மா. ஆதி, இப்படி சொன்னால் நீ கேட்க மாட்டேன், நானே ஊட்டி விட்றேன்னு சொல்லி பார்சல் ஓப்பன் பண்ணிவிட்டு பாருக்கிட்ட போகிறாரு. ஃபுட் ஸ்மெல் வந்தது. பாரு, மாமா இது நம்ம ஃபுட் மாதிரி ஸ்மெல் இருக்குது. ஆதி, மாதிரியில் பண்ணாட்டி நம்ம ஃபுட் தான், தமிழ்நாடு ஸ்பெஷல். பாரு, எப்படி மாமா? ஆதி, நீ சரியாக சாப்பிட முடிஞ்சது நான் நோட் பண்ணேன், அதான் ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன். இங்கே நிறைய தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ஸோ ஃபுட்டை பற்றி நீ கவலைப்பட வேணாம். ஆர்டர் பண்ணி இவங்ககிட்ட சொல்கிறதுக்கு நீயே வாமிட் பண்ணிட்ட. பாரு ஆதி ஆக் பண்ணுறா. ஏன் செல்ல மாமா. ஆதி, சரிவா சாப்பிட்லான்னு சொல்லி ரெண்டு பேருமே ஊட்டி விட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்க. தென் ஆஃப்டர் ஆதி ஃபோனில் மெயில்ஸ் செக் பண்ணுறாரு. ஆதி, பொண்டாட்டி எனக்கு ஒரு ஹர்ஜென்ட் ஒர்க் இருக்குது. ப்ரீத்தி பிஏ மெயில் இப்போ தான் நான் பார்க்குறேன்.
நாளைக்கு மார்னிங் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கும் இருக்குது. ஸோ நாளைக்கு ஆஃப்டர்நூன் நம்ம வெளியே போகலாம். ஓகே பாரு. ஓகே மாமா, அப்போ நீங்கள் தூக்கம் வரலையா? அது இல்லை, முன்னாடி ஒரு 1 hour மீட்டிங்க்கு தேவையானதை ரெடி பண்ணிவிட்டு நான் வருவேன். வாமிட் பண்ணதுனால உனக்கு டயர்டாக இருக்கும்ல, ஸோ நீ படுத்துக்கோன்னு சொல்லி பாருக்கு பிளாங்கெட் சரி பண்ணி கொடுத்துட்டு ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறாரு. அது அப்புறம் பொண்டாட்டி காலையில் எழும்ப வேணாம், இங்கே பூஜை ரூமும் கோலமும் போட இடமும் கிடையாது, ஸோ நல்லா தூங்கிக்கோ சரியா? பாரும் சிரிச்சுட்டு தலையாட்டி பெட்டில் படுத்துட்டு ஆதிக்கு வெயிட் பண்ணுறா. அப்படியே அவள் தூங்குறா. கொஞ்ச நேரம் கழித்து ஆதி வந்து அவள் லாக் பண்ணிவிட்டு தூங்குறாரு. பேஜ் நம்பர் 6. நெக்ஸ்ட் டே மார்னிங், ஆதி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லேப்டாப் எடுத்து மீட்டிங்க்கு ரெடியாகிறாரு. ஆதி, பொண்டாட்டி பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், டெலிவரி இப்போ வந்துடும், அதை வாங்கிட்டு நீ சாப்பிடு, நான் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்றேன். பாரு, வேணாம் மாமா, சேர்ந்தே சாப்பிடலாம். ஆதி, உங்ககிட்ட சொன்னால் என்ன சொல்லணும்? ஓகே அப்போ வெயிட் பண்ணுன்னு சொல்லி ஆதி வீடியோ கான்ஃபரன்சிங்க்கு அட்டன் பண்ணுறாரு. பாரு டிவி பார்த்துட்டே இருக்கா. ஆஃப்டர் தட் மீட்டிங் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தே ஆட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ரெடி டு மூவ் அவுட் ஃபார் சைட் சீயிங். ஹோட்டல் ரிசப்ஷன் கிட்டே போய் மேனேஜரை பார்க்குறாரு. மேனேஜர், ஹாய் சார், ஹாம் ரோஹித் சுஷல்னு சொல்லி ஷேக் ஹேண்ட் பண்ணுறாரு. ஆதி, ஹாய் ஹாய் ஆதித்யா, அண்ட் ஷீ இஸ் மை ஒய்ஃப் பார்வதி. ரோஹித், ஹாய் மேடம். சார், ஐ நோ யூ ஆர் வெரி வெல் அண்ட் வெரி ஹாப்பி டு மீட் யூ யோர் சார். இஃப் யூ நீட் வி வில் சென்ட் யூ கைட். ஆதி, நோ நீட் மிஸ்டர் ரோஹித், சிங்கப்பூர் இஸ் அ ஃபேமிலியர் ஃபார் மீ. ரோஹித், ஹோ கிரேட் சார், திஸ் இஸ் யுவர் காக்கி, ஐ ஹோப் யூ டோன்ட் நீட் டிரைவர் டூ. ஆதி, எக்ஸாக்ட்லி மிஸ்டர் ரோஹித், ஐ ஹாவ் இன்டர்நேஷனல் லைசன்ஸ் டூ. ரோஹித், என்ஜாய் ட்ரிப் சார். பேஜ் நம்பர் 7. ஆதி, ஓகே தேங்க்யூன்னு சொல்லி பார்வை கூட்டிகிட்டு கார்கிட்ட போய் காரில் ஏறுறாரு. பாரு மாமா, நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம்? ஆதி, நம்ம இப்போ மெர்லியான் பார்க்குக்கு தான் போக போகிறோம். மெர்லியான் பார்க்கு சென்ட்ரல் ஸ்கோர் ஆஃப் த சிங்கப்பூர். அங்கே தான் ஃபேமஸான சிங்கப்பூர் மெர்லியன் ஸ்டாச்சும் இருக்குது. அதே மாதிரி அங்கே 165 meters ஹைட்டில் சிங்கப்பூர் ஃப்ளையர் இருக்குது. அது மட்டும் இல்லை, த கிரேட் வியூ ஆஃப் மெரினா பே சாண்ட் ஹோட்டலும் அங்கே தான் இருக்குது பொண்டாட்டி. இது எல்லாமே என்னென்னு உனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சிடும். ஃபைனலி தி ரீச் மெர்லியன் பார்க். ஆதி கார் பார்க் பண்ணி கூலர் போட்டுட்டு பார் கையை பிடிச்சி அங்கே சுற்றி காட்டுறாரு. மீன் வைல் தி டேக் செல்ஃபி ஷூ. அவங்க ரெண்டு பேருமே மெர்லின் ஸ்டாச்சு கிட்டே போகிறாங்க. பாரு ஒண்டராக எல்லாத்தையுமே பார்க்குறான். ஆதி, பொண்டாட்டி இதுதான் மெர்லியன் ஸ்டாச்சு, இதுக்கு 8.6 meters ஹைட் இருக்குது. ஃபேஸ் பார்க்க லைன் மாதிரியும் பாடி பார்க்க ஃபிஷ் மாதிரியும் தான் இருக்கும். பாரு அப்போ தான் அதை சரியாக பார்க்குறா. ஆமாம்மாம்மா, சூப்பராக இருக்குல்ல. தென் ரெண்டு பேருமே அங்கே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு சிங்கப்பூர் ஃப்ளையர் கிட்ட போகிறாங்க. பேஜ் 8. ஃப்ளையர் ஹைட் பார்த்துட்டே பாருக்கு பயமாகுது. பாரு மாமா, எனக்கு பயமாகுது. ஆதி, நான் இருக்கும்போது என் குட்டிக்கு பயமா? பாரு, எதுக்கு மாமா இதெல்லாம் ஏறாமல் இங்கேயே வெயிட் பண்ணுறாங்க. ஆதி, அது வந்து பொண்டாட்டி சன்செட் வியூ பார்க்குறதுக்கு டைம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் இங்கே வந்தேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் நமக்கு டே வியூவும் நைட் வியூவும் சேர்ந்தே பார்க்கலாம். பாருக்கு ஆதி சொன்னது கரெக்டாக புரியணுனாலும் அவள் ஓகேன்னு சொல்கிறான். அரௌண்ட் 7 PM அவங்க ஃப்ளையருக்குள்ளே ஏறுறாங்க. இட்ஸ் அப்சர்வேஷன் வியூ ஆஃப் 28 ஏர் கண்டிஷனல் கேப்சூல்ஸ். பாருக்கு கொஞ்சம் பயமாக இருக்குதுனா ஆனாலும் அவள் ஆதி கை டைட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காள். ஆதி, பொண்டாட்டி பயப்படாமல் கண்குளிர எல்லாமே பார்த்துக்கோ, இது ரவுண்டாக மூவ் பண்ணும்போது சிங்கப்பூர் ஃபுல்லாக பார்க்க முடியும். பாரு எக்ஸைட்டடாக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறா. ஆதி நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு. டே சன்லைட் போய் டைம் மூவ் டு நைட், ஸோ ஃபுல்லாக லைட்டில் சிங்கப்பூர் பியூட்டிஃபுல் வியூ. ஆதி பாரு சேர்ந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு ரவுண்ட் ரொட்டேஷன் ஃபினிஷ் ஆக 30 minutes தான் எடுக்கும். என்டையர் சிட்டி வியூ அதுக்குள்ளே இருந்து சூப்பராக பார்க்கலாம். பேஜ் 9. தென் ஆஃப்டர் அவங்க ரெண்டு பேருமே எலிக்ஸ் பிரிட்ஜுக்கு போகிறாங்க. இட் இஸ் அன் இலிமினேட்டட் பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜ். ஆதி பாரு கையை பிடிச்சி வாக் பண்ணிட்டு நடக்கிறாரு. ஆதி எல்லாத்தையும் பாருக்கு சொல்லி கொடுக்குறாரு. தென் ஆஃப்டர் அவங்க மெரினா பே சாண்ட் ஹோட்டல் போகிறாங்க. ஆதி ஒன்று திங்க் பண்ணிவிட்டு, பொண்டாட்டி இங்கே ரெண்டு பப்ளிக் என்ட்ரி இருக்குது, ஒன்று மால் என்ட்ரி, இன்னொன்று அப்சர்வேஷன் டெஸ்க். நம்ம இப்போ மால்குள்ளே போய் ஃபுட் சாப்பிட்டு லைட் அண்ட் வாட்டர் ஷோ பார்க்கலாம். தென் ஆஃப்டர் அவங்க மால்குள்ளே போய் ஃபுட் சாப்பிட்டதுக்கப்புறம் லைட் ஷோவுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஷோ ஸ்டார்ட் பண்ணப்போ பாரு சின்ன குழந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறான். ஆதி ஷோ பார்க்காம அவளையே பார்க்குறாரு. ஆஃப்டர் த ஷோ பாரு, மாமா சூப்பராக இருந்துச்சு, லைட்டில் தண்ணி டான்ஸ் ஆடினது ஃபஸ்ட் டைம் தான் நான் பார்க்குறேன். ஆதி, அதை விட அழகாக இருந்துச்சு என் பொண்டாட்டியோட சிரிப்பு. பாரு, அப்போது நீங்கள் லைட் ஷோ பார்க்கலையா மாமா? ஆதி, இல்லை பொண்டாட்டி, நான் உன்னை தான் ரசித்து பார்த்தேன்னு சொல்லி பார்வை இழுத்து ஹோல்ட் பண்ணுறாரு. பாருக்கு ஷையாகி, விடுங்க மாமா, நிறைய பேர் இருக்காங்க. ஆதி, யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க பொண்டாட்டி. பாரு போங்க மாமான்னு சொல்லி ஆதி கையை ரிலீஸ் ஆகிறா. தொடரும். லெட்ஸ் கண்டினியூ ஆன் நெக்ஸ்ட் எபிசோட். கீப் வாட்சிங்.